இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கோவை பாலக்காடு நெடுஞ்சாலையில் உள்ள குமிட்டிபதி மலையில் காணப்படுகிற பாறை ஓவியங்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சில வடிவங்கள் காணப்படுது. இங்கே ஒரு விலங்கு இருக்கிற மாதிரி இருக்குது, நாலு கால்கள் காணப்படுது, அதுக்கு மேலே ஒரு ஆள் நின்றுருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சில குறியீடுகள் காணப்படுது. சில இந்த பாறை ஓவியங்கள் மேலே கிரிச்சு வச்சுருக்கங்காட்டி அது கிளியராக தெரியல. அதுபோக இங்கே குடிச்சிட்டு பக்கம் போட்டிருக்கு, அதுபோக எரியூட்டி பக்கம் போட்டிருக்கு. ஸோ அதனால இங்கே இருக்கிற பாறை ஓவியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை கொஞ்சம் கவனப்படுத்தி சரி பண்ண நல்லாயிருக்கும். இதனுடைய இந்த குகை அமைப்பு வந்து ஒரு அரை வட்ட மாதிரி இருக்கு. குகை அமைப்பு பக்கத்தில் ஒரு சுனை காணப்படுது. இயற்கையிலே அமைந்த ஒரு சுனை காணப்படுது. இந்த சுனைக்கு கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா இங்க சில பாறை ஓவியங்கள் காணப்படுது. ஒரு நான்கு ஐந்து பேர் நின்று இருக்கிற மாதிரி, இடுப்புல கை வச்சு நின்று இருக்கிற மாதிரி பாறை ஓவியங்கள் வருது. குமிட்டிபதி பொறுத்த வரைக்கும் அங்க முந்தின குகையை பார்த்தது, இந்த குகையில பார்த்தது எல்லாமே வெள்ளை கலர்ல வளைஞ்சிருக்காங்க. ஸோ ப்ராபப்ளி கால்சியம் ஆக்சைடு யூஸ் பண்ணிடலாம். ஸோ இதுவும் ஒரு கேட்பாரட்டு தான் கிடைக்குது. ஸோ இதையும் பாதுகாக்கணும். இயற்கை ஆர்வலர்கள் யாராவது இருந்தாங்கன்னா இதை பாதுகாக்கலாம். நன்றி.